தல ரசிகர்களுக்கு இந்த தல ரசிகனின் வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் தல அஜித் சாருடைய துணிவு படம் பிளாக் பாஸ்டர் படமா மாரியஸ்மா ஹிட் நோக்கி போயிட்டு துணிவு துணிவுப்படுத்துவதே ஸ்டைலிஷான அந்த டான்ஸ் கெட்டப்பு தலைக்கு வேற லெவலில் ஹிட் படமாக கொடுத்தது இதனை தொடர்ந்து ஏக்க அறுபத்தி ரெண்டு படமும் இதே மாதிரி ஆக்ஷன் த்ரில்லர் படமாக கொண்டு போகணும் ஒரு மாசான கெத்தான படமாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தலை அவங்க வந்து பிளான் பண்ணார் அதற்காக விக்னேஷ் சிவன் கிட்ட இருந்த அந்த ஸ்கிரிப்டு அந்தளவுக்கு ஆக்ஷன் கதையாக இல்லை அந்தளவுக்கு மாசான கதையாக இல்லை அதனால் அந்த ஸ்கிரிப்டை அப்படியே கொஞ்சம் புறக்கணிச்சிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற லெவலில் அந்த ஸ்கிரிப்டை புறக்கணிச்சுட்டு வேற ஒரு ஸ்கிரிப்டை அவர் தேடிகிட்டே இருந்தார் இதனால தான் விக்னேஷ் சிவன் அவங்க ஏ ஏகே அறுபத்திரெண்டு படத்திலிருந்து விளக்கப்பட்டார் அப்படிங்குற ஒரு தகவல் வந்து அப்படியே பரவிட்டு இருக்கு இதனைத் தொடர்ந்து ஏகே அறுபத்ரெண்டு படத்தோடைய ஸ்கிரிப்ட் பாஷா டூ விஷ்ணுவரதனுடைய பாஷா டூ ஏற்கனவே தலா அஜித் சாரிடம் பாஷா டூ பற்றி ரீமேக் பற்றி அவர் பேசி வச்சிருந்தாரு பாஷா டூ ஸ்கிரிப்டை ஏகே அறுபத்தி ரெண்டு ஸ்க்ரிப்ட்டை அப்படியே கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு விஷ்ணுவர்தன் ஏகே சார் ரெண்டு பேரும் அப்படியே ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ இந்த சூழ்நிலாம் ஒரு ட்விஸ்ட் ஏற்பட்டது விஷ்ணுவர்தன் அவங்களுடைய மார்க்கெட் இப்போ வந்து வேறு லெவலில் ஹைப்பாக இருக்கு அதனால் பாஷா டூ படத்திற்காக அதிகப்படியான சம்பளம் வேணும் அப்படின்ட்டு லைக்கா நிறுவனத்தின் தல அஜித் சாருக்கு தெரியாமலேயே விஷ்ணுவர்தன் சம்பளம் பேசியிருக்காரு இதனை தெரிந்து கொண்ட தலா அஜித் சார் ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு தன்னை மதிக்காமல் அவர் சம்பளத்தில் குறியாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்செட் ஆயிட்டாரு இதனால தான் தல அஜித் சார் விஷ்ணு கொஞ்சம் அப்படியே அறுபத்தி ரெண்டு படம் அதை அவங்க கையில போச்சு தனக்கு கிடைச்ச இந்த சூப்பரான ஒரு வாய்ப்பை மகிழ் திருமணி செம்மையாக பயன்படுத்திட்டார் அவர்கிட்ட இருந்த அந்த ஸ்கிரிப்டை அப்படியே தலைகிட்ட காமிச்சு அப்படியே அதை ஓகே பண்ண வச்சுட்டார் இன்னும் ஸ்கிரிப்டில் பயங்கரமான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு மாஸ் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் சேர்த்து இன்னும் பயங்கரமான ஒரு கதையாக அப்படியே தயார் பண்ணிட்டு இருக்கார் என்ன தான் விஷ்ணுவர்தனை ஏகே சார் இப்போ ஓரங்கட்டி வச்சாலும் ஃபியூச்சரில் கண்டிப்பாக பாஷா டு ரீமேக் கண்டிப்பாக நடக்கும் அதில் எந்த மாதிரி டவுட்டுமே இல்லை விஷ்ணுவர்தன் அதில் வந்து குறுகாக இருக்காரு எப்படியாவது பாஷா டூக்கு தலையை வந்து எப்படியாவது அதை கமிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கார் கண்டிப்பாக ஏக அறுபத்தி மூணு படமாக கூட பாஷா டூ அமையலாம் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ எதிர்பார்க்கப்படுது ஏக ஃபேன்ஸ் பாஷா டூ ரீமேக் ஏகே அறுபத்தி ரெண்டு படமாக இருந்தால் உங்களுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்க தலைப்பாத்தான் குட்டி அப்டேட் இருந்தால் கூட நம்ம டெக்னூர் நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ தலா அரசியலுக்கு சாப்பிடுங்க ஓகே யோ தான் மீண்டும் ஒரு புதிய அப்டேட் சந்திக்கிறேன்